கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 சங்கீதம் 2 வசனத்தை நாம் பார்ப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த நாளுக்கான வாக்கு தத்தம் என்னவென்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, மனுஷரிடத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசைகளை அவர் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். மனுஷனை நாம் நம்பாமல் இந்த தேவைகளை மனுஷனிடத்தில் கேட்டிருக்கிறேன், இவர்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய கண்கள் மனுஷனுக்கு நேராய் திரும்பாமல் இந்த நாளிலே கர்த்தருக்கு நேராய் திரும்பும் பொழுது பரலோகம் உங்கள் தேவைகளை சந்திக்கும். நிச்சயமாகவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் மிக அழகாய் சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். ஆம், எந்த இடத்திலிருந்து? வேதத்திலே இதை நம்ம அழகாய் வாசிக்கும் பொழுதே மனுஷரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லவில்லை, கர்த்தரிடத்திலிருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், இந்த ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 121 சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி முதல் வசனம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம் கண்கள் தேவனுக்கு நேராய், தேவன் எனக்கு இந்த தேவையை சந்திப்பார், இந்த ஒத்தாசைகளை எனக்கு அனுப்புவார் என்று காணப்படும் பொழுது பாருங்களேன், நிச்சயமாகவே மனுஷனுக்கு எல்லாவற்றிலும் நாம் நடக்கிற பாதையிலே கற்கள் காணப்படலாம். சில வேளைகளிலே நடந்து கொண்டிருக்கிற பாதையிலே வழி இல்லாமல் அடுத்த அடி நம்மளால் எந்த இடத்துல வைப்பது என்று கூட தெரியாமல் காணப்படலாம். ஆனால் தேவன் இறங்கி வந்து நமக்கு ஒத்தாசை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நமக்கு வழியை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் நடந்து கொண்டே காணப்படும் பொழுது அந்த இடத்திலே வழி இல்லையே, இது எப்படி கடக்க முடியும் என்று இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக புதிய பாதையை உண்டாக்கி ஒத்தாசையை அனுப்புவார். தேவ ஒத்தாசை அனுப்புவார், மனுஷ ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வந்து கர்த்தர் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த 121 சங்கீதம் 2 வசனத்திலே பார்க்கிறபடி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறபடி இப்பொழுதும் ஒரு விசலம் கர்த்தாவே, இந்த மனிதர்களை ஆண்டவரே கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்பியிருந்தால் ஒரு விசலும் எங்களை மன்னித்து எங்கள் தேவைகளை பரத்திலிருந்து நீர் அனுப்ப போறக்கிறவைக்காக இந்த நாளிலே எல்லா ஒத்தாசைகளும் என் தேவனிட ஆண்டவரே பர்வதத்திலிருந்து உம்மிடத்திலிருந்து அந்த ஒத்தாசைகள் வரப்போறக்கிறவைக்காக நன்றி. வானத்தையும் உண்டாக்கின ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரப்புறக்கிறவைக்காக நன்றி. யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, இந்த ஜூன் மாதத்தில் எல்லா தேவைகளையும் கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு சந்திப்பீராக, கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக, தேவ ஒத்தாசைகளை அனுப்புவீராக. வழி இல்லையே, நான் நடக்கிற இடங்களிலே பாதைகள் முரடாய் காணப்படுகிறதே, சில வேளைகளில் பாதையே இல்லைன்னு சொல்லி காணப்படுகிற கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் தேவனே நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. அவர்களுக்கு வழியை உண்டாக்கி கர்த்தர் அவர்கள் நடக்கிற பாதைகளை ஆண்டவரே கர்த்தாவை இருக்கிற கற்களை நீக்கி பாதை உண்டாக்கி கர்த்தர் தேவ ஒத்தாசைகளை அனுப்ப பறக்கிறவைக்காக என்னென்ன ஒத்தாசைகளுக்காக செவித்து கொண்டிருக்கிறார்களோ மனிதர்களை ஏற்படுத்தி இந்த நாளிலே சாட்சியாக நிறுத்தும். நீரே பொறுப்படுத்த நடத்தும். ஆசீர்வதியம் மாறனதா கர்த்தராகிய இயேசுவே, சீக்கிரம் வரும். ஆமேன்.